மனுஷன் அனுபவம் இல்லாமல் ஆகும்போது, தேவனை விடும்போது, தெய்வீகத்தை விடும்போது, அவனுக்கு காண்கிற இந்த உலகம் தான் முக்கியம். காண்கிற இந்த உலகம் தான் அவனுக்கு எல்லாமே. காணாத ஒரு உலகத்தை அவனால் என்ன செய்ய முடியாது? கிரகிக்க முடியாது, ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த உலகத்தில் எப்படியாவது எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், இந்த உலகத்தில் எல்லா இடங்களையும் போகணும், தன் மனசு மாம்சம் விரும்பலை எல்லாம் அடையணும்னு. ஆனால் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மதிகேடனே. காரணம் என்ன? அந்த போதுங்கிற மனநிலை இல்லை, திருப்தி மனுஷனிடத்தில் இல்லை. ஒரு அரண்மனை வேலைக்காரன், அவன் நீண்ட ஒரு பிரயாணம் போய்கொண்டே இருந்தான், காடு மத்தியிலே போய்கொண்டே இருந்தான். இரவாகிவிட்டது, படுத்து தூங்கிவிட்டான். திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது, உனக்கு பொன் வேண்டுமா, கோல்டு, உனக்கு பொன் வேண்டுமா என்று. இவன் திடுக்கிட்டு எழும்பி, ஆமாம் ஆமான்னா. மரத்தின் மேலே ஒரு உருவம் இருந்து கொண்டு, இதோ பார், ஆறு ஜாடிகள் இருக்கிறது, இந்த ஆறு ஜாடியும் பூரணமாக நிரம்பி தங்கம் இருக்கிறது, ஏழாவது ஒரு ஜாடி இருக்கிறது, அந்த ஜாடியிலே பாதி தங்கம் நிரப்பப்பட்டிருக்கிறது, நீ அந்த ஏழாவது ஜாடியிலே மீதி பாகத்தை தங்கத்தால் நிரப்புவாயே ஆனால் உனக்கு ஏழு ஜாடிகளையும் ஏழு ஜாடிகளில் தங்கத்தையும் தருவேன்றது. அதுவரைக்கும் நல்ல ஒரு மனுஷனாக நிம்மதியாக திருப்தியாக இருந்த ஒரு மனுஷன், அதன் பிறகு எப்பொழுது பார்த்தாலுமே அவன் வேலை வேலை வேலைன்னே இருந்தான். யார் கேட்டாலுமே என் சம்பளம் போதாது, என் சம்பளம் பத்தலை, என் சம்பளம் திருப்தியாக இல்லைன்னு சொல்லிக்கொண்டே இருப்பானான். மனைவியோடு பேச நேரம் இல்லை, பிள்ளைகளோடு உறவாட நேரம் இல்லை, குடும்பத்தை கவனிக்கக்கூடியதான மனநிலை இல்லை. ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மனுஷன் போல பணம் 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 என்றே வேலை செய்து கொண்டே இருந்தான். கிடைக்கிற பணங்களை எல்லாம் சேர்த்து 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 என்ன செய்தான்? அந்த ஜாடியிலே தங்கமாக மாற்றி போட்டுக்கொண்டே இருந்தான். இதே அரண்மனை அமைச்சர் ஒருவர் கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தார். அந்த அமைச்சர் தன்னுடைய ஒற்றர்களை அனுப்பி, இவன் நல்லா தானே இருந்தான், அமைதியாக தானே இருந்தான், சிரித்து பேசிட்டு தானே இருந்தான், சந்தோஷமாக தானே தெரிஞ்சிருந்தான், இப்போ ஏன் பித்து பிடிச்சவன் போல் இப்படி இருக்கான், பணம் பணம் பணம்னு ஓயிட்டே இருக்கான், வேலை செய்யிட்டே இருக்கான்னு இவனை கொஞ்சம் கவனிங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒற்றர்கள் போயிட்டு வந்து சொன்னாங்க, அமைச்சரே, சம்பவம் என்னன்னா ஒரு மாய ஜாடியை குறித்து அவன் அறிந்து அதிலே தங்கத்தால் நிரப்ப வேண்டும் என்ற பேராசையினால் பிடிக்கப்பட்டு இப்போ நிம்மதியில்லாதவனாய் தெரிகிறான் என்று. உடனே அந்த அமைச்சர் என்ன செய்தாரு, ஏ அறிவு கட்டவனே இங்கே வா சொல்லி கூப்பிட்டு, நான் சொல்றத கருத்தாக கேட்டுக்க, இன்னையோட அந்த ஜாடியில தங்க, அதாவது பணத்தை சம்பாதித்து அதை தங்கமாக மாற்றி அதிலே போடுவது விடு, நீ சமாதானமாக இருக்க வேண்டுமே ஆனால், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே ஆனால், உன்னுடைய குடும்பத்தை குறித்த நினைவோடு நீ வாழ வேண்டுமே ஆனால் இதுதான் செய்ய வேண்டும் என்று. காரணம் என்ன? அந்த ஜாடி ஒரு மாய ஜால ஜாடி. எவ்வளவுதான் நீங்கள் என்ன தங்கத்தை போட்டால், எவ்வளோ டன் தங்கத்தை போட்டாலும் ஒரு காலம் அது என்ன செய்யாது, நிரம்ப போகிறதே இல்லை. ஒரு காலம் நீங்கள் ஏழு ஜாடிகளையும் சேர்த்து சந்தோஷப்பட போகிறதே இல்லை. அதுதான் உலக வாழ்க்கை, அதுதான் உலக வாழ்க்கை, அதுதான் உலக வாழ்க்கை. ஏற்றுக்கிட கஷ்டமாக இருக்கும். பணம் வேலை 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 வேலை. இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எங்கே போகணும், வெளிநாடுகளுக்கு போகணும். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு என்ன, இப்போ எங்கள் அரேபிய கண்ட்ரியில் இருப்பாங்க, அடுத்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகணும், அடுத்து என்ன சேலரி, இப்போ 1 லட்சம் வாங்குவாங்க, அடுத்து என்ன அது 2 லட்சமாக மாற்றணும், அடுத்து என்ன வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்து சூப்பர்வைசர் ஆகணும், அடுத்து மேனேஜர் ஆகணும். அப்போ அந்த ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் வந்து என்ன ஆகுது, அது வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்குது, அது ஒரு திருப்திங்கிறதே இல்லை, அது வளர்ந்துட்டே இருக்குது. ஆனால் பாருங்கள், இங்கே இருக்கிறாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வரலாம், உபதேசங்களை கேட்கலாம், கொஞ்சம் சென்னைக்கு போகிறாங்க இல்லை பெங்களூர் போகிறாங்க, அங்கேருந்து அடுத்து என்ன செய்கிறாங்க அரபு நாடுகளுக்கு போகிறாங்க, அடுத்து அங்கேருந்து என்ன செய்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி போகிறாங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் உலகத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. ஆனால் மற்ற ஜனங்கள் அவங்கள பார்த்து, ஐயோ அவன் வசதியாக இருக்க, அவன் தான் கொடுத்து வச்சு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, மதிகேடனே. ஏன் இந்த உலகம் அந்த மாய ஜால ஜாடியை போன்று ஒரு காலம் திருப்தியே தரும்?